G20க்கு நம்ம எப்படி செயின் டிரைவ் மாட்ட போறோம்ங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஜேக்கப் சார் போல்ட்டு கலத்தணும், கலத்துக்கு அப்புறம் இந்த ஸ்டே போல்ட்டு எடுத்து வெளியே விட்டுட்டோம்னா இந்த ஸ்டே தனியாக வந்துடும், நம்மளுக்கு சேஞ்ச் ரைட் மாத்துறதுக்கு வசதியாக இருக்கும். ஸ்டேவே ஸ்டேவுக்கும் கலத்திருக்காச்சு, புது சேஞ்ச் ரைட் போட்டு சேன் உள்ளே போட்டு அப்படியே ஸ்டேவை மாட்டிடுறாங்க. இது வண்டி இந்த போல்ட்டு போட்டு போட்டு டைட் பண்ணதில் வண்டி நம்ம கீழே போட்டு வச்சுக்கிட்டோம்னா இந்த ட்ராக்கெட்டு சுத்தம் இருக்கு மேலே, இது நம்ம தேவையான டைட் வச்சுக்கலாம். புது பிரைட் நம்ம இதை வந்து போட்டு டைட் பண்ணிட வேண்டியது அவ்வளவுதான், ஆறு நட்டையும் போட்டு டைட் பண்ணிடுறோம். நம்ம இதில் வச்சே இந்த வீலில் வச்சே நம்ம எல்லா போல்ட்டையும் போட்டு டைட் பண்ணிடுறோம், நம்ம வெளியே எடுத்து இதை டைட் பண்ண முடியாது, ஃபுல் டைட் கிடைக்காது. நம்ம ப்ராக்கெட்டை மாட்டிட்டோம், சின்ன ப்ராக்கெட் மாட்டிட்டோம், இந்த டேம்பர் ரப்பர் வந்து நம்ம செயின் ப்ராக்கெட் மாற்றதுல இதை மாற்றி விட்டால் நல்லது, இதுலேருந்து ஓரளவு சேக் வந்துடும், சேக் வந்துச்சுன்னா அப்போ இது வண்டி மூவிங் ஆகிட்டு தான் சொல்ற மாதிரி இருக்கும், இதை மாற்றி விட்டோம்னா இது கலத்து செயின் ப்ராக்கெட் மாற்றதுல எல்லா வண்டியும் அதை மாற்றி விட்டோம். நான் இதை கலட்டுறது வந்து அந்த டைமில் தான் கலப்புவோம். இதுமாதிரி டைட்டாக போயிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த சேக் இருக்கும்.
ஃபிலிம் ரேட்டை எப்படி மாற்றுறது இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.